வணக்கம் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்ன அப்படின்னா, சில சமயம் வந்து மோஸ்ட்லி அன்பிளான் ப்ரெக்னன்சிஸ் இருக்கு, வந்து பேபி வேணும் பிளான் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெக்னன்சிஸ் ஆகிறப்ப வேற எதுக்காவது கை வலிக்கோ இல்லை கால் வலிக்கோ இல்லை ஒரு ஃபீவருக்கோ கோல்டுக்கோ ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கிறப்ப நிறைய சமயங்களில் பார்த்தீங்கன்னா அது என்ன மெடிசன் எடுத்திருப்பாங்கன்னு கூட தெரியாது, இல்லை ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸே இருக்காது. அப்போ அந்த மெடிசன்ஸ் வந்துட்டு இந்த ப்ரெக்னன்சி அஃபெக்ட் ஆகுமா, இந்த பாப்பாவை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். இன்னும் சில பேருக்கு வந்துட்டு எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய டவுட்ஸ் வரும். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேபி வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேக்ஸிமம் பாசிபிள் அந்த பாப்பா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுவும் கன்சீவ் ஆன அந்த ஃபஸ்ட்டு 15 days அப்படின்னு அந்த 15 days வந்துட்டு எய்தர் பாப்பா வந்து கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த ப்ரெக்னன்சி வந்து கண்டினியூ ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஏதாவது பாப்பாவை பாதிக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் கிருமி வந்து ஏதாவது தாக்குது, இல்லை மெடிசன்ஸ் எடுக்கிறோம், இல்லை எக்ஸ்ரே மாதிரி ரேடியேஷன் அது மாதிரி ஆகுது அப்படின்னா யூஸ்வலாக வந்து அந்த பேபி வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால மொத்தமாகவே அந்த பாப்பா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த ப்ரெக்னன்சி வந்து வளராது. இல்லை அப்படி அஃபெக்ட் ஆகலை, அந்த பாப்பா நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பாப்பாவுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுக்கு போகிறதுக்கு தான் வந்துட்டு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம யூஸ்வலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே லேடிஸ் வந்து எந்த எப்பயுமே போகிறப்ப வந்து மோஸ்ட்லி டாக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து எந்த பிரச்சனைக்கு போனாலுமே மோஸ்ட்லி லேடி டாக்டர்ஸ் கிட்ட போங்க. போகிறப்ப வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி எந்த டைம் பீரியட்ஸ் ஆகிருக்கு, பாசிபிலிட்டி ப்ரெக்னன்சிக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றது நீங்கள் சொல்கிறது வந்து நல்லது. ஏன்னா நீங்கள் எதுவுமே பிளான் பண்ணலை, பட் நீங்கள் எதுவுமே வந்து கான்ட்ரசெப்ஷன் குடும்ப கட்டுப்பாடு முறைகள் எதுவும் உபயோகப்படுத்தலை அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு எப்போதுமே வாய்ப்பு இருக்கும். யூஸ்வலாக நாங்கள் டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா, டெலிவரி பார்க்குற டாக்டர்ஸ் எந்த பேஷண்ட் வந்தாலுமே சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகாத மெடிசன்ஸ் தான் எதுக்குமே கொடுப்போம். கைவலி கால்வலி ஆகட்டும் இல்லை கோல்டு ஃபீவர் எதுனாலும் கொடுப்போம். பட் மற்ற ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகும்போது நீங்கள் கட்டாயமாக இதை வந்து ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா.